நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். ஏய்யா நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் கொடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடான்னா சோப்பு டப்பா கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. டெபாசிட் வாங்குவானுங்க கவுண்டிங் நடந்துருக்கு அதை கொடுத்து இதை கொடுத்துன்னு சொல்றீங்க. தேர்தல் செல்லா சொல்லிட்டானா நடத்த வழி நிப்ப வைத்தியாரப்ப அமாவாசை டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சால சந்தோஷம் தானே, கிடைக்காட்டி சந்தோஷம் தானே. ஆமா உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல அர்த்தம் கட்டவனாங்கறியா? இது பாரு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியானா பரவாயில்ல, முடிஞ்ச உடனே வண்டி எடுத்து ரெண்டு பேரும் மைசூர் போயிரு. மைசூர் வேணாங்க, போர் அடிக்குது, ஊட்டிக்கு போலாங்க. ஐயோ அண்ணா அண்ணா உளுந்துறாதீங்க அண்ணா. ஏங்க நான் ஊட்டி வரோம்ங்களா? ரிசல்ட் என்னாச்சு பாப்பியா? அதை விட்டு லவ் பண்றது வேடிக்கை பாத்துக்கல. ஒரு பெஞ்சு போட்டு உட்காரு, காட்டி கேட்டு நின்றுமே என்னை தப்பா நினைப்பீங்களா? ஐயோ அண்ணா அது நீங்க உட்கார்ந்துக்கல, அது நான் வேணும்னா கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன். போ தம்மு தம்மு தம்மடிக்கு போற. எனக்கு உள்ளே பிடிக்கலாம் இல்ல? ஐயோ உள்ள மணியன்னுக்கிறாரு. அதனால என்னங்க அண்ணனுக்கு முன்னாடி? மாமா முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். மரியாதையான அண்ணா வந்திருவாரு, அதான் பாக்குறேன். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். வரும்போது அப்புறம் உட்காந்துருக்கேன், எந்த போக வேண்டியதானே? என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம், நீங்க எகிறீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கள்ளோட்டை குத்துனோம். கள்ளோட்டா அமாவாசை? அது என்ன 25 லீடிக்கிறானுங்க, என்னால நம்பவே முடியலையப்பா. ஏப்ப சரி அண்ணிங்களா? ஏப்ப அமாவாசை உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்னங்க மணி? மணி என்னப்ப பேர் சொல்லி கூப்பிடுற? அப்புறம் மணிதான் உங்க பேரு? சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 35000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. நீடிங் ஜாஸ்தி, அதுக்காக ஏன் ஆள் மலையா கை போடுற? அது கையாட்டினா மேல தொட மேல முட்டிருச்சு, கை எடுக்கணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டுமாமா. ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்குதா? நாகராஜ சோழன் 50000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்.